Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக 688 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். வரும் 27ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்பாளர்கள் அங்கு தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 688 வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 547 வழக்குகள் தமிழ்நாடு மதுவிலக்கு தடுப்பு பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதுவரை 51,31,000 ரூபாய் ரொக்கம், 11,68,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள், பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான மற்றும் நம்பகமான டிஜிட்டல் கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியிருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் பங்கேற்றுள்ள மாநாடு பெங்களூருவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் ஆகியோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் காணொலி மூலமாக கலந்து கொண்ட பிரதமர் மோடி, பாதுகாப்பான மற்றும் நம்பகமான டிஜிட்டல் கட்டமைப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளது, இதன் மூலம் அரசு நிர்வாகமே எளிதாகி இருக்கிறது என கூறியுள்ளார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மந்தநிலை, பருவநிலை மாற்றம் என பல சவால்களை உலகம் சந்தித்து வரும் நிலையில் அனைத்து நாடுகளும் இதற்கு ஏற்ப பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.